ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் பகுத்தறிதல்ன்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்யூனிட்டி சேனலில். ஸோ அதே மாதிரி எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 27/2020, அதாவது ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, திங்கக்கிழமை. ஸோ அதுக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க சேருங்க. அதுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு காலையில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் என்னென்னலாம் வைக்க போகிறோம், அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அகாடமி நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் நாளைய காவலராகலாம், மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி டாபிக் போயிடலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் பகுத்தறிதல். பகுத்தறிதல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுத்து அறிதல், அதாவது வந்து ஒரு தவறான விஷயத்திலிருந்து ஒரு கரெக்டான விஷயத்தை நீங்கள் பகுத்து எடுத்துட்டு வர்றது தான். ஸோ இந்த பகுத்தறிதல் கேள்வி எந்த மாடலில் இருக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 சொல்லோ அல்லது ஆல்பபெட்ஸ் ஏபிசிடியாக இருக்கலாம், அல்லது எண்கள் நம்பராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு 4 நம்பரோ இல்லை 4 ஆல்பபெட்ஸோ இல்லை இந்த மாதிரி 4 வார்த்தைகளோ கொடுத்துருவாங்க. இதில் 3 இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு 1 கண்டிப்பாக இருக்காது. அந்த 1 எதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரது தான் ஆட்மேன் அவுட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க தமிழில், பகுத்தறிதல். ஸோ தவறான அந்த 1 எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வெளியே நீக்கிறதுக்கு பேர் தான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ ஒரு ஈஸியான டாபிக் தான், ஆனால் இந்த டாப்பிக்கில் ஒரு கஷ்டமான செயலும் இருக்குது. ஒரு சிலதுக்கு நீங்கள் நினைக்கிறது பதிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? ஏன்னா அங்கே கொஷின் செட் பண்ணவா அது எந்த ஜஸ்டிஃபிகேஷனில் வச்சு செட் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஈவன் அதிலேயே ஒரு அது மாதிரி கூட ஒரு 2-3 கேள்வி இதில் நான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் அது என்னன்னுட்டு. ஸோ இதில் ஒரு 25 கேள்வி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது தவிர்த்தும் நிறைய கேள்விகள் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் அதுக்கான PDFலாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கெட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து டாபிக் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஜனவரி, மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாதங்களில் ஏதோ 1 மாதம் வந்து தொடர்பற்று இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 31 இருக்கு, மே மாதத்துலேயும் 31 இருக்கு, ஜூலையிலையும் 31 இருக்கு, ஆனால் ஜூனில் 30 இருக்கு. ஸோ மற்ற மாதங்கள் 31 கொண்டிருக்கும், ஜூன் மாதம் மட்டும் 30 கொண்டிருக்கும், அதனால் அதுதான் வெளியே போகுது. அடுத்து 2வது கேள்வி, தேவாலயம், மசூதி, கோவில், மடம். ஓகே, உங்களுக்கு தெரியும் தேவாலயம் கிறிஸ்துவ வழிபாட்டுத்தலம், மசூதி முஸ்லிம்கள் வழிபாட்டு ஸ்தலம், கோவில் இந்துக்கள் வழிபாட்டு ஸ்தலம், ஆனால் மடம்ன்றது யார் வேணால் போய் உட்காந்துட்டு வரலாம். ஸோ இது 3 வழிபாட்டு ஸ்தலங்கள், மடம் வழிபாட்டு ஸ்தலம் அல்ல. ஸோ அதனால் மடம் தான் வெளியே போகுது, ஓகேங்களா? ஸோ தேர்ட் குவெஸ்சன் பார்த்தீங்கன்னா கன்று, குட்டி, கூலிக்காரன், வாத்துக்குஞ்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்கினங்கள், ஓகேங்களா? ஆனால் கூலிக்காரன்றது மனித இனம், ஸோ சி கூலிக்காரன் தான் வெளியே போகுது. ஃபோர்த்து குவெஸ்சன் பார்த்தீங்கன்னா சீரகம், நிலக்கடலை, லவங்கம், மிளகு. ஸோ இங்கே பாருங்கள், சீரகம், லவங்கம், மிளகு அனைத்துமே என்ன வகையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள், ஓகேங்களா? ஸோ வாசனை பொருட்கள் இதெல்லாம், ஆனால் நிலக்கடலைன்றது வாசனை பொருள் கிடையாது. ஸோ நிலக்கடையில தான் வெளியே போகுது. ஸோ இன்னொரு ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமா, இந்த வாசனை பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஸோ வாசனை பொருட்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சிச்சிங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ 5வது கேள்வி, ரத்தம், எலும்பு, குருத்தெலும்பு, தசைகள். ஸோ இதில் எது வந்து வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தசைகள் தாங்க வெளியே போகுது. தசைகள் தான் வெளிப்புறத்தில் தோன்றும், இது அனைத்துமே உள்ளார இருக்கக்கூடியது. ரத்தம், எலும்பு, குருத்தெலும்பு எல்லாமே உள்ளே இருக்கக்கூடியது, தசைகள் தான் வெளிப்புறத்தில் தோன்றக்கூடியது. ஸோ தசைகள் தான் இதிலிருந்து வெளியே போகுது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 5 கேள்விகள் பார்த்தோம். ஸோ இதை பாருங்கள், ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கான். ஸோ 6-10 வந்து ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி, இப்போ BDW, DFU, FHS, GHI, GIQ இந்த மாதிரி எழுதிருக்கான். ஸோ ABCD எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக் கற்றுக் கொடுக்குறேன், அந்த மாதிரி எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJKLM, முதல் 13 ABCDல மொத்தம் 26, முதல் 13 இப்படி எழுதிக்கோங்க, அடுத்த 13 அப்படி ரிவர்ஸில் எழுதினுவாங்க, NOPQRSTUVWXYZ. இது ஏன் இப்படி எழுத சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஏ ஃபஸ்ட் லெட்டரா, லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது Z தான் ஃபஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஈ 5th லெட்டரா, லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது வி தான் 5th லெட்டர். அப்போ இதனுடைய ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு நமக்கு தெரியுது. ஸோ முதலிலிருந்து பார்க்கும்போது ஈ 5வது லெட்டர்னா, பின்னாடி இருந்து பார்க்கும்போது வி தான் 5வது லெட்டராக இருக்கும். ஸோ அதனுடைய ஆப்போசிட் லெட்டரும் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு சுலபமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எழுதி வச்சுக்கிட்டே இந்த மாதிரி இருந்தால் தான் சுலபமாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், லாஸ்ட் 2 வச்சு கண்டுபிடிச்சலாம், டிடபிள்யூ, டியும் டபிள்யூ ஆப்போசிட்டில் இருக்கா, இருக்கா? எஃப்யூ, எஃப்யூ ஆப்போசிட்டில் இருக்கா? எச்எஸ், எச்சும் எஸ்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கா? ஆனால் ஐக்யூ இருக்கா? ஐக்கு நேரம் ஆர் தான் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் அதிலே கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ டி. ஸோ அடுத்து 7th குவெஸ்சன் பாருங்கள், எச், கியூ, டி, ஜெட்.
ஓகே, இந்த லெட்டருங்களுக்குள்ள என்ன சார், ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஏதோ ஒற்றுமை தவறுது அப்படின்னு என்னன்னா, ஈஸி தாங்க. இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர் கொடுத்தா முதல்ல அதனுடைய நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடுங்க. ஓகேங்களா சார், நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடுங்க. ஹெச்ன்றது 8th லெட்டர், டீன்றது 20th லெட்டர், ஜட்டுன்றது 26th லெட்டர், கியூ எத்தனாவது லெட்டராக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா 17th லெட்டர். ஸோ பாருங்க, இது எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், கியூ மட்டும்தான் ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இப்படியும் ஒமிட் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நேர்கோட்டுனால உருவான லெட்டர், இது மாதிரி ஒரு நேராக இருக்கிற கோடை வச்சு உருவான லெட்டர். ஆனால் கியூன்றது வளைவுனால ஒரு வச்சு உருவான லெட்டர். இப்படியும் சில பேர் சிந்திப்பீங்க, அதுவும் ஒத்து போகும். ஓகேங்களா. ஸோ 8th க்வெஸ்சன், BYX LPOEVUFUT. ஸோ இதுவும் அகெயின் பாருங்க, நான் ஆல்ரெடி மேலே காமிச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஏபிசிடி எழுத கற்றுக் கொடுத்ததுல இதில் பாருங்க, பிக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் என்ன, ஒய் இருக்குங்களா. ஸோ பிக்கு ஆப்போசிட்ல ஒய் இருக்கு, ஸோ அப்போ பி ஒய் இங்கே ஜோடியா இருக்கு. அதே மாதிரி இக்கு ஆப்போசிட் லெட்டர்ல தான் வி இருக்கும், இன்னொரு முறை செக் பண்ணிக்கோங்க. எஃப்க்கு ஆப்போசிட் லெட்டர்ல தான் யூ இருக்கும். அப்போ இது எல்லாமே ஆப்போசிட் லெட்டர் வருது. ஆனால் இங்கே வந்து எல்லுக்கு ஆப்போசிட் லெட்டர்ல பி இருக்காது, எல்லுக்கு ஆப்போசிட்ல ஓ தான் இருந்திருக்கும். ஸோ அதனால எது வெளியே போகுது, பி தான் வெளியே போகுது. இதெல்லாம் வந்து ஷார்ட்ல பார்த்தோன்னே போடுறது, ஏன்னா நீங்க உட்காந்து வார்த்தைகள்லாம் எண்ணிட்டு இருக்காதிங்க. ஓகேங்களா, பார்த்தாலே தெரியும். அடுத்தது ஏ சிஇஜி IKMOTVWYFHJL இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ் கேப்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஏக்கும் சிக்கும் நடுவில் பி விட்டுருக்கான், சிக்கும் ஈக்கும் நடுவில் டி விட்டுருக்கான், ஈக்கும் எஃப் ஜிக்கும் நடுவில் எஃப் விட்டுருக்கான். அப்போ ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்கான். ஐ ஜே கே எல் எம் என்ஓ இதுலையும் ஒரு ஒரு லெட்டரை தான் விட்டுருக்கான். டி யூவி பாருங்க, வீக்கு நடுவில் கேஃபே விடலை. அப்போ இது ஒரு லெட்டர் விடாமல் தான் எழுதிருக்கான், மேபி சி இருக்கலாம். ஸோ இதை செக் பண்ணிக்கலாம், இந்த ஆர்டர் இங்கே ஃபாலோ ஆகுது தானே. எஃப் ஜிஹெச் IJKL இதுலையும் ஒரு ஒரு லெட்டர் விட்டு தான் எழுதியிருக்கான். அப்போ சி ஆப்ஷன் தான் வெளியே போகுது, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தாலே தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது BDGIன்னு எழுதியிருக்கான். ஸோ இங்கே பாருங்க, பிக்கும் டிக்கும் நடுவில் சின்ற ஒரு லெட்டர் கேப் விட்டுருக்கான், டிக்கும் ஜிக்கும் நடுவில் இஎஃப்னு ரெண்டு லெட்டர் கேப் விட்டு எழுதியிருக்கான், ஜிக்கு அடுத்து ஹெச்னு ஒரு லெட்டர் கேப் விட்டுருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர், அடுத்து ரெண்டு லெட்டர், திருப்பியும் ஒரு லெட்டர் கேப்னு எழுதியிருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்கள், JKL ஒரு லெட்டர், எல்லுக்கு அடுத்து எம்என் ரெண்டு லெட்டர் விட்டுருக்கான், ஓக்கு அடுத்து பி ஒரு லெட்டர். ஓகே, இதே மாதிரி 1, 2, 1 தான் விட்டுருக்கான். ஜட்டுக்கு அடுத்து பாருங்கள், உடனே ஏ இருக்குது. ஸோ இங்கே லெட்டர் கேஃபே விடல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் ஆன்சர், சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸும் கேட்பான், இப்போ ஏபிசிடி எப்படி கேட்டானோ அந்த மாதிரி நம்பர்ஸும் கேட்பான். ஸோ நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக தாங்க கண்டுபிடிக்கலாம். நம்பர்ஸில் பெரும்பாலும் ஸ்கொயர், கியூப் இந்த மாதிரி வேல்யூவில் தான் வச்சிருப்பான், இல்லைனா அடுத்து வாய்ப்பாட்டில் அடிப்படுற மாதிரி வச்சிருப்பான். நான் ஒரு 5 மெத்தட் இதை வச்சிருக்கேன், அது நம்ம 5 பார்த்தலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 27, 64, 125, 144 கொடுத்துருக்கான். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போதே தெரியும் இதெல்லாம் கியூப் வேல்யூன்னு. இது வந்து 27ன்றது 3 க்யூப், 64ன்றது 4 க்யூப், 125ன்றது 5 க்யூப், 144 வந்து 12 ஸ்கொயர் நாட் க்யூப். ஸோ அதனால அதுதான் வெளியே போகுது. ஸோ பதட்டத்தில் பார்க்குறவங்க என்ன தரமா பண்ணிவிடுவான், ஸோ 64 8 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர், இது 15 ஸ்கொயர்னு போட்டுருவோம். ஆனால் 15 ஸ்கொயர் 125, 125ங்க இங்கே இருக்கிறது. நல்லா பாருங்கள், ஒரு பதட்டத்தில் இப்படியும் பண்ணி 27 வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 64 க்யூப்லேயும் வரும், ஸ்கொயர்லையும் வரும், அதனால தான் அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, எல்லாமே க்யூப் வேல்யூ, அது 12 மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூ, அதனால அதுதான் கரெக்ட். 28, 45, 72, 81 கொடுத்துருக்கான். ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு டேபிள்ஸ் தாங்க ஞாபகம் வரணும். 81 எந்த டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும். அப்போ அந்த நம்பர் 9 வகுப்படும். அப்போ இது 9 வகுப்படுதுன்னா மற்ற நம்பர்லாம் 9 வகுப்பு தான் பாருங்க. 45 5 முறை 9 வகுப்படும், 72 9 வகுப்படும். அப்போ 9 வகுப்படாத நம்பர் எது, 28. ஸோ ஆன்சர் 28 தான். ஓகேங்களா, இது மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியும் வைப்பான். அடுத்தது 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி 3 டிஜிட் 4 டிஜிட் வந்தவனே நீங்கள் எப்படி ரொம்பலாம் ஷாக் ஆகாதீங்க. 3 டிஜிட்டும் 4 டிஜிட்டும் எப்பவுமே சப்பையாக தான் இருக்கும் லாஜிக். இங்கே பாருங்களேன், 246ன்னு கொடுத்துருக்கானா, ரெண்டையும் 4 கூட்டினா தான் என்ன வரும், 3வது டிஜிட்டான 6 வரும். அப்போ 2 + 4 = 6. இங்கே பாருங்கள், 5 + 2 = 7. ஸோ 5 + 2 = 7. 6 + 3 = 9. அப்போ 6 + 3 = 9. இந்த பேங்க 3-5 கூட்டிருந்தா 8 வந்துருக்கணும், இங்கே 6 போட்டிருக்கோம். ஸோ அதனால 356 தான் வெளியே போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே ஒரு லாஜிக் வச்சுருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூ தான். ஸோ என்னென்ன ஸ்கொயர் வேல்யூஸ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 361 19 ஸ்கொயர், 484 22 ஸ்கொயர், 529 வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்கொயராக இருந்திருக்கும். ஸோ 566 தான், இது ஸ்கொயர் வேல்யூவே கிடையாது, அதனால் அதுதான் வெளியே போகுது. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் வேல்யூ ஒரு 30 நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் அட்டன் பண்ண முடியும்.
ஸோ 15வது கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. இந்த மாதிரி 3 டிஜிட் கொடுத்துருந்தா அது ஒரு லாஜிக் சொல்லணும், இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ இருக்கும்னு சொல்லணும். இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தா மேபி இது வந்து எந்த டேபிள் அடிப்படும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது சார், 5+0 0 வராது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி இந்த டிஜிட் எல்லாம் கூட்டிடுங்க. இப்போ இது எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், 5+0+0 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது, வெறும் 5 தான் வரும். ஸோ 4+1+3 5 8 வருது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது 1+1+2 4 வருது, அடுத்தது 4+3+3 என்ன வருது, 10 வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரில் ரிசல்ட் வந்திருக்கு, இது மட்டும் தான் என்ன நம்பரில் வந்திருக்கு, ஆட் நம்பரில் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 500 இப்படியும் இருக்கும் லாஜிக்குங்கள், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அடுத்தது போகலாம், 16வதுலேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து அந்த 4 வார்த்தைகள் இருக்கும்னு சொன்னல பொதுவாக, அது வார்த்தைகள் தான். இப்போ குல்லா, ஹெல்மெட், முக்காடை, தொப்பி அனைத்துமே தலையை கவர் பண்ணுறது தான், இது மட்டும்தான் முக்காடை மட்டும்தான் முகத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் முக்காடை. 17வது க்வெஸ்சன் முக்கியமான க்வெஸ்சன், உங்கள் பிசி எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன், தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. ஸோ இந்த தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டியில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான், ஏன்னா மற்ற மூன்றுமே பால் பொருட்கள், ஓகேங்களா. பால்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், எண்ணெய் தான் பால்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ ஆன்சர் எண்ணெய். அடுத்தது 18வது க்வெஸ்சன், கங்கோத்ரி, சிங்பும், சென்னை, ஹைதராபாத். ஸோ இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி இட் இஸ் சிங்பும். ஸோ கங்கோத்ரி சிக்கிம்னுடைய கேபிட்டல், சென்னை தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல், ஹைதராபாத் தெலங்கானாவினுடைய கேபிட்டல், ஆனால் சிங்பும் எதனுடைய கேபிட்டலுமே கிடையாது. ஸோ சிங்பும் தான் வெளியே போகுது. ஸோ 19th க்வெஸ்சன், இதுவும் ஒரு முக்கியமான க்வெஸ்சன், உங்கள் பிசி எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்சன் தான், தக்காளி, கேரட், இஞ்சி, மஞ்சள். ஸோ கேரட் நிலத்திற்கு அடியில் தான் விளையும், இஞ்சி நிலத்திற்கு அடியில் தான் விளையும், மஞ்சள் நிலத்திற்கு அடியில் தான் விளையும், தக்காளி தான் நிலத்திற்கு அடியில் விடையாது, அப்படி இதுதான் வெளியே போகுது. ஆன்சர் தக்காளி, ஓகேங்களா. ஸோ 20வது, கார், ஸ்கூட்டர், சைக்கிள், வானூர்தி. இப்போ இது தாங்க நமக்கு வந்து இதுவே இந்த மாதிரி டிப்பிக்கலாக வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், காரு, ஸ்கூட்டரு, சைக்கிள் எல்லாம் ரோட்டில் போகும், ஆனால் வானூர்தி ஏரோஃப்ளைன் வந்து எதில் போகும், வானத்தில் போகும். ஸோ அதுவும் ஆன்சராக இருந்திருக்கலாம். இல்லை, காருக்கு, ஸ்கூட்டருக்கு, வானூர்திக்கெலாம் எரிபொருள் அவசியம், எரிபொருள் போடுவோம், ஆனால் சைக்கிளுக்கு எரிபொருள்ன்றது தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி லாஜிக் வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது தான் க்வெஸ்சன் செட் பண்ணவன் எந்த மைண்ட் செட்டில் செட் பண்ணான்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கே என்ன செட் பண்ணியிருக்கேன்னா, இந்த எரிபொருளை வச்சு தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வானத்தில் போது இதெல்லாம் ஈஸியாக குழந்தைக்கு கூட தெரியும். ஸோ நீங்கள் உட்கார பொறுத்து ஒரு பிசி எக்ஸாம், அப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் யோசிக்கணும். ஸோ எக்ஸாம் தான் டிசைட் பண்ணுது எந்த மாதிரியான கேள்வின்றது. ஸோ எல்லாருக்குமே தெரியாதா, ரெண்டாவது போகிற குழந்தைகிட்ட கூட ஏரோப்ளைன் எப்படி போனால் வானத்தில் போகுன்னு சொல்லிடும், ஓகேவா. நமக்கு எங்கே போகுதுன்றது தெரியணும். அப்போ எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இது, எரிபொருள் பயன்படுத்தாத வாகனம் எதுன்னு தெரியணும். ஸோ சைக்கிள் தான் ஆன்சர். ஸோ சைக்கிள் தான் வெளியே போகுது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது, காகிதம், கம்பளி, விறகு, பிளாஸ்டிக், இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வெளியே போகுது, ஏன்னா மற்றது அனைத்துமே மக்கும் பொருட்கள், ஓகேங்களா, மக்கும் பொருட்கள். ஸோ பிளாஸ்டிக் தான் மக்கா பொருட்கள். ஸோ அதனால் பிளாஸ்டிக் தான் வெளியே போகுது. ஸோ 22வது கேள்வி வந்து, கண், காது, மூக்கு, கை. ஸோ இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், டபுள் ஆன்சர், டபுள் சென்சேஷனல் ஆன்சர்னு சொல்லலாம். ஸோ கண்ணு, காது, மூக்கு எல்லாமே தலையில் இருக்குது சார், கை தானே வேறு எங்கேயோ இருக்குது, அதனால் கை தான் வெளியே போகுதுன்னா கண்ணு, காது, மூக்கு தலையில் இருந்தாலும் எல்லாமே உடம்புல தான் இருக்குது, கையும் உடம்புல தான் இருக்குது. ஆனால் கண்ணு ரெண்டு இருக்கா, காது ரெண்டு இருக்கா, கையும் ரெண்டு இருக்குது, ஆனால் மூக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆன்சர் மூக்கு, ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சனை செட் பண்ணுறவன் என்ன மாதிரியானவங்களாலாம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கேனத்தனமாக கேட்டு வைப்பேன். ஸோ அதனால் உஷாராக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அடுத்தது, குருவி, அன்னப்பறவை, கிளி, குயில். ஸோ இதில் எது வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை தான், ஏன்னா மற்றது அனைத்துமே நீர்வாழ் உயிரினம் கிடையாது, அன்னப்பறவை தான் நீரில் வாழும், ஓகேங்களா, நீர்வாழ் பறவை, ஓகேங்களா, நீர்வாழ் பறவை வந்து அன்னப்பறவை. ஸோ அன்னப்பறவை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும், அன்னப்பறவை தான் நீர்வாழ் பறவை. ஸோ அதனால் அது வெளியே போகுது. அடுத்து 24, ஜப்பான், இந்தியா, இது வந்து ஸ்ரீலங்காங்க, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இதில் எது வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஏன் அப்படின்னா ஜப்பான் வந்து ஒரு ஹைலேண்ட், அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காவும் ஒரு ஹைலேண்ட், நியூசிலாந்தும் ஒரு ஹைலேண்ட், அதாவது நான்காம் பக்கமும் நாலாபுரமும் எதால் சூழப்பட்டிருக்கும், கடலால் சூழப்பட்டிருக்கும் ஒரு
நாடு ஆகும். ஆனால் இந்தியா வந்து மூன்று பக்கம் தான் கடலால் சூழப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் எதில் இருக்கும், நிலத்தால் சூழப்பட்டிருக்கும், அதனால் இந்தியா வெளியே போகுது. லாஸ்ட் 25 வந்து சிங்கம் புலி கரடி சிறுத்தைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் வேற ஒன்றுமே இல்லை, கரடி தாங்க. ஏன்னா மற்றது எல்லாமே வந்து பூனை குடும்ப வகையை சார்ந்தது, சிங்கம் புலி சிறுத்தைலாம் கரடி தான் அந்த ஃபேமிலியை பிலாங்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ கரடி தான் வெளியே போகுது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன், சிம்பிளான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் படிக்கணும், உளவியல் ஈஸியான ஒரு டாப்பிக்கும் கூட. அழகாக ரெண்டு கேள்வி கேட்பா, மார்க் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி யோசிங்க, வித்தியாசமாக யோசிங்க. சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போல் பல வீடியோஸை பார்க்கறதுக்காக. தேங்க்யூ.